ரொம்ப சிம்பிளான ஒரு மட்டன் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்க்குறோம், கட் பண்ணி தான் சேர்க்குறேன் நான் இஞ்சி. இஞ்சி வந்து கட் பண்ணது சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி ஒன்றே ஒன்று, பச்சை மிளகாய், பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், எல்லாமே பாருங்கள் நம்ம கட் பண்ணி தான் சேர்க்குறோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறோம். இப்போது நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப வதங்க விட வேண்டியது இல்லைங்க, ஏன்னா நம்ம வந்து இது மட்டனும் இதில் சேர்த்து அதையும் சேர்த்து தான் இது வதங்குவோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்க்கலாம். இப்போது கொஞ்சம் வதங்கிடுச்சு வெங்காயம், இந்தளவு வதங்கினா போதுங்க. இப்போது நம்ம இதில் மிளகாய்த்தூள், மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருப்பேன். அந்த மிளகாத்தூள் சேர்க்குறோம். இப்போது இதில் நாம் வேக வச்ச மட்டன் சேர்க்க போகிறோங்க. இந்த மட்டனில் வந்து நான் கொஞ்சம் மிளகு ஜீரகம், வெங்காயம், மஞ்சள் தூள், அப்புறம் அந்த மட்டனுக்கு தேவையான உப்பு இது சேர்த்து வேக வச்சுருக்கு. அந்த மட்டன் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நல்லா மட்டன் வந்து ஃப்ரை ஆகி வரட்டும். வேறு எதுவும் சேர்க்குறதுக்கு நம்ம இல்லை. ரொம்ப அளவான பொருட்களை வச்சு அருமையாக பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரை தான். இதை மூடெல்லாம் வேண்டாம், நாம் ஃப்ரை பண்ண போகிறதுனால அப்படியே விட்டு கொஞ்சம் பொறுமையாக நாம் வதக்கிட்டே இருப்போம். பாருங்கள் இப்போது மட்டன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தண்ணி எல்லாம் நல்லா பூரா வத்திடுச்சு பாருங்கள். அப்புறம் இப்போது கொஞ்சம் மிளகு போடுறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மிளகு போட்டு வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் இந்த ஃப்ரைக்கு கடைசியாக நம்ம மிளகு சேர்க்கும் போது நல்ல சுவை கொடுக்கும். பாருங்கள் நல்லா மட்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து நான் வந்து இதுக்கு பிளேட்டிங் பண்ணுறேன். பாருங்கள் அருமையாக, பாருங்கள் மட்டன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் ஃப்ரை ஆகிருக்கும். இது மதுரை ஸ்பெஷல்னே சொல்லலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். வெறும் மிளகு, ஜீரகம், வெங்காயம் இதுதான் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அதனோட இந்த ஃப்ரை வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் வே ஆஃப் இதுதான், பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்கும். வாசனையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. நாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை ஃபினிஷ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி அம்மா, அம்மம்மா, பாட்டி இவங்கெல்லாம் சமைச்ச அந்த ட்ரெடிஷ்னல் சமையலோடு சந்திக்கிறேன். நன்றி.